ஹே காய்ஸ், உதய பாரதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிரிட்டன் வந்து கொஞ்சம் நாட்களாகவே, கொஞ்சம் மாதங்களாகவே, சில வருஷங்களாகவே வந்து இப்போது அதுவும் இந்த போர் ஆரம்பித்த டைம்லேருந்து, அதாவது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் ஆரம்பித்த டைம்லேருந்தே வந்து இவங்களோட எக்கனாமியும் பயங்கரமாக பாதிச்சுட்டு வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து இப்போ எந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள், நார்மலாக நம்மளை மாதிரி இருக்கிற மக்கள் போய் இந்த சூப்பர் மார்க்கெட்டு மற்ற கடைகள்லாம் போயிட்டு பிரெட்டு, பால், சீஸு இதெல்லாம் திருடுற அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில் வந்துருச்சு. இப்போ அங்கே வந்து ப்ரைஸஸ்லாம் வந்து வேறு லெவலில் அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம இடத்துல ஏறிச்சுனா இன்னும் நம்மளோட சுச்சுவேஷன் நமக்குமே வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படின்றது வந்து இப்போ பிரிட்டனை பார்த்தோன்னா நல்லாவே தெரியுது மக்களே. அதை பற்றி தான் வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிரிட்டனில், அதாவது லண்டனில், இங்கிலாண்டில் இந்த மாதிரியான பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றது வந்து சின்ன ஒரு ஹைலைட் மாதிரி கொடுத்துருவோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு முன்னாடி வந்து போரிஸ் ஜான்சன் தான் வந்து ரொம்ப நாளாக பிரிட்டனோட பிரதமராக இருந்தார். அவர் வந்து சடனாக நான் வந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுலேருந்து கிளம்புறாரு. அவர் கிளம்புனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டராக யார் வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ரஸ். இந்த லிஸ்ட்ரஸ்ன்றவங்க வந்து நிறைய பொசிஷன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து யூகே பிரதமராக அவங்க வராங்க. இந்த ரிஷி சுனக்கு முன்னாடி அவங்க வராங்க. வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு மினி பட்ஜெட்டை வந்து நான் தாக்கல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த மினி பட்ஜெட் தான் வந்து அங்கே இருக்கிற மொத்த எக்கனாமியும் டோட்டலாக காலியாகிற அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டாக வந்து எல்லா இடத்துலையுமே பேசப்பட்டிருக்கு. ஸோ அப்படி என்ன உதயா அந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதில் மெயினாக போட்டிருந்த பாயிண்ட் வந்து நிறைய டாக்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க. அண்டு விலைவாசி ஏறுறத பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து பேசியிருந்தாங்க. இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3000 ரூபா கட்டியிருந்த நீங்கள் வந்து அதே கரண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 ரூபா கட்டுற ரேஞ்சுக்கு அங்கே வந்து எல்லா மக்களும் தள்ளப்பட்டாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் லெவல் வச்சுட்டாங்க. இப்போ எப்படி நம்மளது தான் கூட ஒரு கேப் லெவல் இருக்குது, லைக் இவ்வளோ யூனிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணனா இந்த அமௌண்ட்டு, இதுக்கு மேலே போச்சுன்னா மேபி டபுள் ஆகலாம் இல்லை ட்ரிபிள் ஆகலாம், அந்த மாதிரி வந்து அங்கேயும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் இது வந்து எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சராசரி மனுஷன் வந்து ஒரு இப்போ நான் சொன்ன மாதிரி தான், 3000 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா 2 மாதத்துக்கு அங்கே வந்து அதே 2 மாதத்துக்கு 7000 ரூபா 8000 ரூபா கட்டுற அளவுக்கு பயங்கரமாக ஏற்றி விட்டாங்க. இதை ஏற்றிட்டு இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு வேறு சொன்னாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, அடுத்த 2 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து கரண்ட் இது வந்து ஏறவே ஏறாது, இதுதான் வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதிலே மக்கள் எல்லாருக்குமே வந்து செம்ம காண்டாயிடுச்சு. ஏன்னா எப்படிரா வர காசு அப்படியே தூக்கி உனக்கு மொத்தத்தையும் தந்துட முடியும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு போயிடுச்சு. சரி, கரண்ட் பில் தான் இவ்வளோ ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பிரச்சனை போயிட்டு இருந்ததில் வந்து சடனாக எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து நம்ம இந்த ஆயில் இம்போர்ட் பண்ணுறதை வந்து நிறுத்தலாம்ப்பா, இந்த நார்ட் ஸ்ட்ரீமை வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெர்மனியும் வந்து நிறைய நாடுகள் வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதில் வந்து முக்கியமாக அமெரிக்காவும் பண்ணிட்டு இருந்தது. அமெரிக்கா ஏன் இதை பண்ணாங்கன்னா, மெயின் ரீசன் வந்து அங்கே வாங்குறது நிறுத்திட்டாங்கன்னா நம்ம கிட்ட தானே வந்து வாங்குவாங்க. ஸோ நம்ம மீன்ஸ் அமெரிக்காவை சொல்கிறேன். ஸோ அமெரிக்கா கிட்ட தானே வந்து வாங்குவாங்க, அப்படி வாங்கும்போது நம்ம வைக்கிற ரேட்டு தான், நம்ம தானே இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்ற மாதிரி அமெரிக்கா வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆயிலெலாம் வந்து அப்போவும் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் சடனாக நடுவில் யாரோ வந்து இந்த நார்ட் ஸ்ட்ரீம் பைப்பை வந்து கடலுக்கு அடியில் வெடிக்க வச்சுட்டாங்க. வெடிக்க வச்சதுக்கப்புறம் ரஷ்யா சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை எங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு எக்கச்சக்க காசு ஆகும். ஸோ அந்த காசெல்லாம் நாங்கள் எப்படி திருப்பி வாங்க போகிறோன்னா, இந்த எந்தெந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் எங்களை வந்து புறக்கணிச்சாங்களோ அவங்களாம் வந்து எங்ககிட்ட இந்த ஆயில் வாங்கணும் அப்படின்னா டபுள் த ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எக்கச்சக்கமாக திருப்பி டபுள் த ரேட் கொடுத்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த காசுலாம் யாரோட தலை மேலே விழும், அப்பாவி மக்கள் மேலே தானே வந்து விழும். ஸோ மக்கள் தலையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழ ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு அந்த சுமையை வந்து தூக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, க்ரோசரிஸ்லேருந்து எல்லாமே கிட்டத்தட்ட பால், காய்கறிங்க எல்லாத்தோட ரேட்டும் எக்கச்சக்கமாக ஏறுது. எந்த அளவுக்கு உதயா ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த லாஸ்ட் 1 இயரில் மில்க்கு சீஸு இதோட ரேட்லாம் வந்து கிட்டத்தட்ட 27% வந்து ஹையாக இருக்குது. 27%ன்றது வந்து ரொம்பவே எக்கச்சக்கமான காசு.
ஸோ நார்மலாக அதுவும் அங்கே வந்து யூரோவில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு லக்ஸுரி சீஸ் பிராண்டு, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட சீஸோட ரேட் வந்து கிட்டத்தட்ட 7 யூரோக்கு மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 7 யூரோனாலே நம்மளோட ரேட் படி கிட்டத்தட்ட 600 ரூபாய் கிட்டே வருது. ஒரு சீஸே வந்து 600 ரூபாய் இருந்தால் அங்கே இருக்க நார்மலாக சம்பாதிக்கிற ஒரு ஒரு மக்கள் ஜனங்களும் வந்து எப்படி அதை வந்து செலவு பண்ணி வாங்க முடியும்னு நினச்சி பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு மோசமாக அங்கே வந்து இன்ஃப்ளேஷன் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அண்ட் இந்த இன்ஃப்ளேஷன் வந்து எதில் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த க்ரோசரிஸ் அன்றாட உணவு ஐட்டம்ஸில் தான் வந்து எக்கச்சக்கமாக வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் 1 இயரில் 27% ஏறி இருக்கு. இது வந்து கிராஜுவலாக ஏறிச்சான்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க பிரிட்டனில். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 மந்தில் 14.7% வந்து இந்த க்ரோசரி ஐட்டம்ஸோட காஸ்ட் வந்து ஏறி இருக்குது. லாஸ்ட் 1 மந்தில் 14.7%னா என்டையர் இயர்லையுமே 27% சொல்லும்போது, லாஸ்ட் 1 மந்தில் மட்டும் 14.7%ன்றது வந்து அப்படியே டபுள் ஜம்ப், டபுள் ட்ரிபிள்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக போயிடுச்சு. ஸோ இதை வந்து மக்கள் வந்து யாராலையுமே எதுவுமே வந்து பண்ணவே முடியல. அதனால என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மக்கள் யாரெல்லாம் வந்து இந்த வறுமை கோட்டுக்கு கீழே வர ஆரம்பித்தாங்களோ, அதாவது சில பல ஃபேமிலிஸ் இப்போ பிரிட்டனில் வந்து அவங்க சாப்பிட்ற 3 வேளை சாப்பாடை வந்து 2 வேளையாக குறைச்சிக்கிட்டோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவில் சொன்ன மாதிரி தான் இங்கேயுமே வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 682 யூரோ அளவுக்கு ஒரு ஃபேமிலிக்கும் க்ரோசரி செலவு வந்து அதிகமாகிடுச்சு ஆவரேஜாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அமௌண்ட்டை வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நெட்டில் போட்டு பார்த்தா எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 57,000 ரூபாய் அதிகமாக இருக்குது. நினச்சி பாருங்களேன், நம்மளோட எக்ஸ்ட்ரா ஸ்பெண்டிங்ஸில் வந்து வருஷத்துக்கு ஒருத்தனோட சேலரி வந்து 3 லேக்ஸ் இருக்கலாம், இல்லை 4 லேக்ஸ் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவனுக்கு அந்த ஓவரால் சேலரியிலேருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 50,000 ரூபாய் இந்த க்ரோசரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அத்தியாவசிய தேவைக்கே வந்து இப்படி செலவாகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் அவனோட நிலைமை எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. இதனால் லாஸ்ட் 1 இயரில் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் போய் திருடுறது வந்து கிட்டத்தட்ட 18% வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் இப்போ கிளாஸ்கோன்ற இடத்துல வந்து 2 பேரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது எதனால் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கையில் வந்து கிட்டத்தட்ட 30 பால் பாட்டில் வந்து இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை வந்து திருடிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ எல்லாரும் இந்த மாதிரி வந்து திருட ஆரம்பித்ததுனால பிரிட்டன் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து ஷர்ட்டு அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய பெரிய ஐட்டம்ஸ் கொஞ்சம் அதிகமாக காஸ்ட்டு ஐட்டம்ஸ்லாம் எடுக்கும்போது அதில் வந்து ஒரு டேக் மாதிரி வச்சுருப்பாங்க தெரியுமா, லைக் வெளியில் போனோம்னா கீ கீ கீன்னு சொல்லிட்டு சத்தம் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான டேக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நார்மல் பால் பாட்டில் சீஸில் இது எல்லாத்துலேயுமே வந்து அந்த டேகை போட்டு வச்சுட்டு, அந்த பால் பாட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு செக்யூரிட்டி கார்டையும் போட்டு அவனை அப்படியே பார்க்க வச்சுன்னு இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கு மக்களே பிரிட்டனில். அண்ட் இதே மாதிரி நிலைமை வந்து எந்த நாட்டுக்கு வேணாலும் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்காவில் பார்த்தோம், இப்போ பிரிட்டனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஃப்யூச்சரில் நமக்குமே வந்தாலும் வரலாம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் இப்போ எல்லாத்துலேயுமே வந்து எல்லாருமே சேவ் பண்ணுங்கள், மணியை வந்து சேவ் பண்ணுங்க, வேற எதுலையுமே வந்து அவசரப்பட்டு ஏதாவது ஒரு பெரிய பொருளை வாங்குறதா இருந்தால் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெஃப் பெசோஸ்ல இருந்து நிறைய பெரிய பெரிய சிஇஓஸ் எல்லாருமே வந்து இப்போ அதை தான் வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரெசிஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே பயங்கரமாக போயிட்டு இருக்கு. பிரிட்டன்லையுமே வந்து எக்கச்சக்க பேர் வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. பிரிட்டனில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போ கூகுள் கூட வந்து லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி இத்தனை பேர் நாங்கள் வேலையை விட்டு தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமேசானில் வேலையை விட்டு தூக்குனாங்க, ஃபேஸ்புக்கில் வேலையை விட்டு தூக்குனாங்க. அண்ட் ட்விட்டரை உங்களுக்கே தெரியும், ட்விட்டரை வந்து எலான் மஸ்க் மூடிட போகிறாரு கூடிய சீக்கிரம், பார்த்தால எப்படி தான் தெரியுது. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி கூகுளில் இப்போ வந்து வேலையை விட்டு ஆளுங்களை தூக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெசிஷன் அப்படின்றது வந்து 2023 நோக்கி நம்ம பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு மோசமான இயராக தான் இருக்க போகுது அப்படின்றது வந்து நல்லாவே கண் கூட தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதோட எஃபெக்ட் இந்தியாவுக்கும் நிறைய பேருக்கு வந்து வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டும் நிறைய ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்மளோட இந்தியன் கம்பெனிஸ் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருக்கிறாங்க. யாரும் அந்தளவுக்கு பேனிக் ஆகிட வேணாம். பட் நம்மளோட சேவிங்ஸ், நம்ம இந்த எறும்பை பார்த்துக்கிட்டு இருப்போம்ல, எப்போவுமே எறும்பு வந்து ஏதாவது ஒரு அது சாப்பிட்ற பொருளை வந்து சேவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுமே வந்து இப்போ சேவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஏதாவது இந்த மாதிரி மோசமான சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலாக இன்னொரு ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன். இ ரூபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் ரெண்டு சைடாக வந்து பிரிக்க போகிறதா, ஒரு பைலட் ஃபேஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க மக்களே. ஸோ அதை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்களும் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க, அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. பிரிட்டனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? பிகாஸ் இந்த லிஸ்ட்ரஸ் அவங்க தான் வந்து இந்த மொத்தமாக எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு மெயினான ரீசனே அப்படின்னு சொல்லிட்டு பல பேருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து
அவங்களோட பிரைம் மினிஸ்டர் பதவியை வந்து அவங்க ரிசைன் பண்ணி அதுக்கப்புறம் ரிஷி சுனக் வந்து இனிமேட்டு நான் ஸ்ட்ரிக்டாக வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுடுங்க மக்களே. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதுங்க கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு நான் இன்னொரு நல்ல சுவாரஸ்யமான கண்டோட வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த உதய பார்த்தீங்க, சியர்ஸ், பை பை.